நான் உங்கள் உதயகுமார். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பாயசம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சேமியா பாயசம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் போகிற நான் வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம பாயசம் பண்ண போகிறோம். ஓகேங்களா, என்ன பாயசம்னா சேமியா பாயசம், ஆச்சி சேமியா பாயசம் மிக்ஸி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் அவங்களே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா சுகரு, வேமிசல், மில்க் சாலிட், கேஷோ நட், ரேசன், கோகோனட் மில்க் பவுடர், கார்பனம் அண்ட் கீ. ஓகேங்களா, இதெல்லாம் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன தேவைன்னு நம்மளுக்கு, இது வந்து எவ்வளோ குவான்டிட்டினா 180 கிராம். ஓகேங்களா, இது 180 கிராம் வாங்கும்போது இது கூட வந்து 200 கிராம் வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸு ஃப்ரீயாக கொடுத்துறாங்க அவங்களே. இது ப்ரைஸ் வந்து 65 ருபீஸ் தான். ஓகேங்களா, அதெல்லாம் எடுக்க மாட்டியாம்மா, சிங்கம்மா ஆல்ரெடி வந்து அடிச்சு, நீ தானம்மா எடுக்கணும். ஆல்ரெடி வந்து இதுக்கு வந்து 180 கிராம் ஆச்சி சேமியா பாயசம் மிக்ஸ். ஓகேங்களா, இதுக்கு வந்து நியர்லி 1 லிட்டர் வந்து மில்க் தேவைப்படும், 900 ml மில்க் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி நாங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 180 கிராம் வந்து சேமியா மிக்ஸ் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதுலேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ நம்ம வந்து பால் மில்க் வந்து நம்ம பாயில் பண்ணுறோம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு 500 ml மில்க்கு, ஆனால் 400 ml வந்து நாங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பால் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் நீங்கள். ஓகேங்களா, ஓகே, நல்லா பால் கொதிஞ்ச உடனே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் இது ஃபுல்லாக. ஓகேங்களா, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 900 ml, 1 லிட்டர் வந்து மில்க் தேவைப்படும் இந்த பேக்கெட்டுக்கு. ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஜஸ்ட்டு கொதிக்க வைங்க. நீங்கள் பால் வந்து ஜஸ்ட் வந்து திக்காக இருந்தால், தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட பாதி போர்ஷன் வந்து நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, இது எதுவும் இருக்குல்ல, ஜஸ்ட் வந்து இந்த சேமியா பேக்கெட் வந்து நீங்கள் மில்கோட மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்து கொதிக்க வைக்கணும். நம்மளும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு சுண்டிடும் இல்லை தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, லோ ஃப்ளேமில் நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். ஓகேங்களா, பாயில் பண்ண வைக்கணும். இப்போ நார்மல் பாயசம் பண்ணது உங்களுக்கு டைம் ஆகும். இந்த ஆச்சி சேமியா பாயசம் மிக்ஸ் வந்து ஈஸியாக ஆல்ரெடி ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம், நீங்கள் எதுவும் கஷ்டம் இல்லை உங்களுக்கு. அப்படியே ஜஸ்ட்டு மில்கோடு இது மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியதான் உங்கள் நீங்கள் என்னென்னா. இப்போ இதில் சுகர் எதுவும் கலக்க தேவையில்லை, எங்கள் மதுரை கேட்டாங்க சுகர் கலக்கணுமான்னு கேட்டாங்க. சுகரை அவங்களே மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, கேஷ்யூ நட்டும் அவங்களே மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ரைசன் அதான் காஞ்ச திராட்சை. ஓகேங்களா, அதுவும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. கோகோனட் மில்க் பவுடர் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஏலக்காய், கீ எல்லாமே அவங்க மிக்ஸ் பண்ணிடுறாங்க. நம்மளோட ஒர்க்கு ஜஸ்ட்டு வந்து மில்க் வந்து கொதிக்கிற மில்கில் அதை போட்டு வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து கலக்க வேண்டியதாக. எவ்வளோனா லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் தான் சொல்லியிருக்காங்க, மீடியம் ஃப்ளேம், 10-15 மினிட்ஸ். ஓகேங்களா, இது ப்ரைஸ் வந்து 75 ருபீஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது பை பண்ணும்போது 200 கிராம் வந்து பஜ்ஜி மோட்டா மிக்ஸ் கொடுத்துறாங்க. அது வரத்து கிட்டத்தட்ட 30-30 ருபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 32. ஸோ வேறு என்ன உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அதில் நெய் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எப்படி நல்லா பாயில் ஆகிருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் வந்து நல்லா வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் கொதிக்க வச்சோம், லோவில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து இந்த பாயசத்தை மிக் நம்ம வந்து பாயில் பண்ணோம். ஓகேங்களா, நல்லா வந்திருக்கு, நல்லா டேஸ்ட் ஸ்மெல் நல்லா தெரியுது. ஓகேங்களா, ஏன்னா வந்து ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கனால ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. ஓகேங்களா, நீங்களே பார்க்கலாம் எப்படி நல்லா பாயில் ஆகிட்டுருக்குதுன்னு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம் வைங்க. ஓகேங்களா, அப்போ தான் இது மாதிரி நல்லா பாயில் ஆகும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மில்க் வந்து கிட்டத்தட்ட 900 ml ஃபுல்லாக மில்க்கே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ஹாஃப் ஆஃப் த ரேஷியோ வாட்டர், ஹாஃப் ஆஃப் த ரேஷியோ மில்க் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் நார்மலாகவே உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பாயசம். ஓகேங்களா, சேமியா பாயசம், ஆச்சி சேமியா பாயசம் மிக்ஸ். ஓகேங்களா, எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள், நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, எல்லாம் அவங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியத்துக்கு தான் நான் ஜஸ்ட் எடுத்து காட்டுறேன். ஓகேங்களா, நல்ல ஸ்மெல் சூப்பராக வருது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உதயகுமார். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா. அப்போ தான் நெக்ஸ்ட் வந்து புது புது வீடியோ நான் போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.